சென்னையில் இன்று மக்கள் நீதி மையம் கட்சியின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதன் தலைவர் கமல்ஹாசன் தலைமையில் நடந்த கூட்டத்தில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் தேர்தல் பிரச்சாரம், கூட்டணி உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. இந்த சூழலில் கமல்ஹாசன் மாநிலம் முழுவதும் சென்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட பிரத்யேக வாகனம் ஒன்றும் தயார் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று நடைபெற்ற கூட்டத்தின் தொடர்பாக மக்கள் நீதி மையம் கட்சி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் வரவிருக்கும் 2021 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள மக்கள் நீதி மையம் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் உடனான கலந்துரையாடல் கூட்டம் சென்னையில் துவங்கியது. தலைவர் கமல்ஹாசன் முன்னிலையில் கட்சியின் நிர்வாக குழு, செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டனர். இதன் தொடர்ச்சியாக இன்னும் 2 நாட்களுக்கு இந்த கூட்டம் நடைபெற உள்ளது. இன்று நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மேற்கு மண்டலத்தைச் சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். முதல் அமர்வை கட்சி பொதுச் செயலாளர் தொகுத்து வழங்கினார். துணைத் தலைவர் வரவேற்புரையை வாசிக்க கட்சி தேர்தலை அணுக வேண்டிய வழிமுறைகள் கூட்டத்தில் பேசப்பட்டன. மேலும் மாநில செயலாளர்கள் பேசினர். முடிவில் தலைவர் கமல்ஹாசன் பேசினார். மேலும் கூட்டணி என்பது என் வேலை, வெற்றிக்கு எல்லோரும் உழைக்க வேண்டும், நம் கூட்டணி மக்களுடன் என்று குறிப்பிட்டார். இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் வீடியோ உங்களுக்கு உடனே வரணும்னா பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.